உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி 40வது சங்கீதம் 6வது 7வது 8வது வசனங்கள். Psalm 40 verses 6-8. 40வது சங்கீதம் 6வது 7வது 8வது வசனங்கள். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான், இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மறுபடியும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 5வது 6வது 7வது வசனங்கள். Hebrews 10 verses 5, 6 and 7. This is a quotation taken from Psalm 40, but you will notice a difference. 40வது சங்கீதத்திலிருந்து சொல்லப்படும் வசனங்கள், ஆனால் வித்தியாசம் இருக்கிறது. அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே மறுபடியும் பரிசுத்தாவியானவர் எங்களோடு உம்முடைய திருவசனத்தின் மூலமாய் பேச வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மனித ஞானத்தினால் அல்ல, மனித வார்த்தைகளினால் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம், அறிக்கையிடுகிறோம். ஆகினாலே ஆவியானவர் எங்களோடு உரையாட வேண்டும், எங்கள் உள்ளங்களிலே செயலாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய சித்தத்தை உம்முடைய சித்தத்திற்கு அடிபணிய உதவி செய்யும். ராஜாவின் அழைப்பை நாங்கள் கேட்க அந்த அழைப்புக்கு இணங்கி முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்க கிருபை செய்யும். எல்லா எண்ணங்களையும் எடுத்து போடும். எல்லா ஆவிகளையும் கிறிஸ்துவின் நாமத்திலே, அவர் கொடுத்த அதிகாரத்திலே நாங்கள் அதட்டுகிறோம். இங்கிருக்கும் ஜீவியங்களை, உள்ளங்களை உம்முடைய நாமத்திலே கிறிஸ்துவுக்காக நாங்கள் விடுவிக்கிறோம். சுவாமி, பிசாசின் பிடியிலிருந்து, மற்ற ஆவிகளின் பிடியிலிருந்து, அசுத்தமான பழக்க வழக்கங்களிலிருந்து, தவறான வாழ்க்கை போக்கிலிருந்து, கிறிஸ்துவுக்கு விரோதமான செயல்களிலிருந்து, சுயநலமான வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் விடுவிக்கிறோம். உமக்காக, உம்முடைய மகிமைக்காக, உமக்கு பயனுள்ளவையாய் இருக்கும்படியாக இந்த ஜீவியங்கள் உமக்கு சொந்தமாக வேண்டும். ஆகினாலே நீர் எங்கள் நடுவிலே செயலாற்ற வேண்டும் என்று கேட்கிறோம். உமக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் வாசிக்க கேட்ட இந்த ரெண்டு பகுதிகளிலும் நீங்கள் மூன்று காரியங்களை கவனிக்கலாம். அதில் ஒரு வித்தியாசம் என்று சொன்னேன். என்ன வித்தியாசம்? எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்று கூறுகிறார். 40வது சங்கீதத்தில் என் செவிகளை திறந்தீர் என்று கூறுகிறார். ஆக அதுதான் வித்தியாசம். என் செவிகளை திறந்தீர் என்று 40வது சங்கீதத்திலே கூறுகிறார். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் என்று கூறுகிறார். ஏன் இந்த முரண்பாடு? எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் பழைய ஏற்பாட்டு வசனங்கள் குறிக்கப்படுவது கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட வசனங்கள். ஆகினாலே கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட பழைய ஏற்பாட்டிலே சில வசனங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அடிப்படையான கருத்திலே அவை வேறுபட்டவை இல்லை. செவிகளை திறப்பதும் சரீரத்தை ஆயத்தம் பண்ணுவதும் எப்படி ஐயா பொருத்தம், ஒன்றுக்கொன்று எப்படி பொருந்தும் என்று நாம் கேட்கலாம். செவிகளை திறப்பதென்றால் என்ன அர்த்தம்? Why does it say in Psalm 40, you have opened my ears or pierced my ears, and in Hebrews 10 it says you have prepared a body for me? Is that not a contradiction between the two passages? No, they are not a contradiction. Hebrews 10 is taken from the Septuagint, the Greek translation of the Old Testament. In actual meaning, they indicate the same truth. And what is the truth? ஒரு அடிமை தான் சுயாதீனனாய் போக விரும்பாத நிலையிலே எஜமானிடத்திலே போய், வாழ்நாள் முழுவதும் உனக்கு நான் அடிமையாயிருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவானோ,
அப்படி அவன் சொல்லும் பொழுது எஜமான் அவனை கதவண்டை அழைத்து கொண்டு போய் அந்த கதவு நிலையோடு அவன் காதை வைத்து அந்த காதிலே கூர்மையான ஊசி கொண்டு ஒரு துளை போடுவானாம். இதை நீங்கள் யாத்ராகமம் 21 அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே வாசிக்கலாம். You can read in Exodus 21:1-5 that if a slave wants to become a lifetime slave for his master, the master will take him to the doorpost and pierce his ear by a sharp needle. And then the slave becomes his lifetime slave. ஆகினாலே என் செவிகளை திறந்தீர் என்று சொல்லும் பொழுது என் செவிகளிலே துளை போட்டீர் என்று அர்த்தம். என்னை உம்முடைய அடிமையாக்கினீர், வாழ்நாள் முழுவதும் அடிமையாக்கினீர் என்று அர்த்தம். எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் என்றால் என்ன அர்த்தம்? என் வாழ்நாள் முழுவதும் நீர் கொடுத்த சரீரத்திலே நான் உமக்கு அடிமை என்பதுதான் அதன் பொருள். சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், இது உமக்காக இருக்க வேண்டிய சரீரம். A body you have prepared for me, and this body will be your lifetime slave. So in meaning, both these texts imply the same truth. இந்த ரெண்டு வசனங்களும் ஒரே சத்தியத்தை எடுத்து காட்டுகின்றன. ஆக 40 சங்கீதத்திலும் எபிரேயர் 10 அதிகாரத்திலும் கூறப்படுகிறது என்ன? எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், நான் உமக்கு ஆயுள் காலம் முழுவதும் அடிமை, இதோ உம்முடைய சித்தத்தை செய்கிறேன். இந்த 3 காரியங்கள் தான் இந்த 2 பகுதிகளிலும் நாம் பார்க்கிறோம். எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், நான் ஆயுள் காலம் முழுவதும் உமக்கு அடிமை, உம்முடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன். இதுதான் ராஜாவின் அர்ப்பண அழைப்பு. ராஜா அழைக்கிறார் என்கிற பொருளிலே கடந்த மாலையிலே நாம் கவனித்தோம். துக்கத்திலிருந்து அழைக்கிறார், தோல்வியிலிருந்து அழைக்கிறார், அர்ப்பணத்திற்கு அழைக்கிறார். இதோ ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். God has prepared a body for me and I will be his lifetime slave. I will do his will. These are the 3 things that are commonly seen in Psalm 40 as well as Hebrews 10. Now let us take these truths one by one. The body, the human body, is a very interesting creation of God. மனித உடலானது, மனித சரீரமானது கடவுளால் உருவாக்கப்பட்ட நூதனமான, அற்புதமான, நுணுக்கமுள்ள ஒரு சாதனமாகும். ஆண்டவர் உருவாக்கின உடல். இந்த சரீரத்தை குறித்து என்னவெல்லாமோ சொல்கிறார்கள் விஞ்ஞானிகள். நம்முடைய கண்களை எடுத்துக்கொள்வோமானால் இந்த கண்களுக்கு உள்ள கூர்மை கொண்ட ஒரு கேமரா இன்றைக்கும் கூட உருவாக்கப்படவில்லை. They have not been able to make a camera that is as sensitive as the human eye. இன்னும் நம்முடைய இருதயத்தை எடுத்துக்கொள்வோமானால் இந்த இருதயம் அன்றாடகம் மணிதோறும், நிமிடந்தோறும், வினாடிதோறும் எவ்வளவோ இரத்தத்தை பம்ப் செய்கிறது, இரத்தத்தை வெளியாக்குகிறது, இரத்தத்தை உள்ளுக்கு இழுத்துக் கொள்கிறது. இந்த இருதயம் செய்கிற வேலையை செய்வதற்கு ஒரு யந்திரத்தை உருவாக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு பெரிய அறை வேண்டுமா? அந்த அறையில ஒரு யந்திரத்தை வைத்து இந்த இருதயம் எவ்வளவு இரத்தத்தை உள்ளுக்கு இழுக்கிறதோ, எவ்வளவு இரத்தத்தை வெளிக்கு அனுப்புகிறதோ அந்த அளவு வேலை செய்யும்படியாக ஒரு பம்ப் செய்து அந்த அறையிலே வைத்தால் இருதயம் செய்கிற வேலையை அந்த பம்பும் செய்யுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவ்வளவு பெரிய ஒரு இருதயத்தை உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் கொடுத்தால் எப்படி இருக்கும்? நம்முடைய இருதயத்தை வைக்கிறதுக்கே ஒரு அறை வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து நீ பிரசங்கம் கேட்பாயானால் இந்த இருதயம் போடுகிற சத்தம் யாரும் வேற யாரும் இருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்யவில்லை, இல்லையா? God has not given to us a heart that needs such a big room to put the pump that pumps the blood. And not only that, the sound, the noise that that machine makes, no one else can sit near you if you have such a heart. But God has given to us a heart that works so invisibly and so quietly, and the only time we notice that heart is when it gives some trouble. அந்த இருதயத்தை நாம் எப்பொழுது கவனிக்கிறோம்? ஏதாவது தொந்தரவு கோளாறு ஏற்படும் பொழுதுதான் இருதயத்தை கவனிக்கிறோம். மற்ற சமயங்களிலே எவ்வளவு அமைதியாக இருக்கிற இடம் தெரியாதபடி, கண் காணாதபடி அந்த இருதயம் வேலை செய்கிறது அல்லவா? இவ்வளவு அருமையான உடலை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அது மட்டுமல்ல, நம்முடைய இரத்த குழாய்களை எடுத்து விரிப்போமானால் அவை எத்தனையோ மைல்கள் நீளமா இருக்குமாம். Our blood vessels, if they are stretched out, will extend to many miles. And that too
is a miracle of God that he had put all of that in a compact way in this human body. எல்லாவற்றையும் உள்ளடக்கி இந்த உடலிலே எல்லாவற்றையும் உள்ளுக்கு வைத்து விட்டார். எவ்வளவு அருமையான சரீரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ரசாயன வல்லுநர் சொன்னார், மனித உடலை எடுத்து ஆராய்ந்து பார்ப்போமானால் சாதாரண ஒரு மனிதனின் உடலிலே 10 gallons தண்ணீர் இருக்குமா, இன்னும் 7 bar சோப்பு செய்யும் அளவுக்கு கொழுப்பு இருக்குமா. சிலருக்கு ஒருவேளை அதிகமாக சோப்பு செய்யக்கூடும், சிலருக்கு குறைவாக செய்யக்கூடும். ஆனால் சாதாரண மனிதருக்கு 7 bar சோப்பு செய்யக்கூடிய அளவுக்கு கொழுப்பு, 300 pencil செய்யக்கூடிய அளவுக்கு கார்பன் இருக்குமா, 2200 தீக்குச்சிகள் செய்யக்கூடிய அளவுக்கு பாஸ்பரஸ் இருக்குமா, 1 glass தண்ணீரிலே கலக்கும் அளவுக்கு எப்சம் சால்ட் போல மெக்னீசியம் சால்ட் இருக்குமா, சுண்ணாம்பு இருக்குமா, சல்பர் இருக்குமா. இதெல்லாம் தான் மனித உடல் என்று அந்த ரசாயன அறிஞர் கூறிவிட்டார். ஆனால் திருமறையை நாம் நோக்கும் பொழுது இதெல்லாம் இந்த உடலிலே இருந்தாலும், விஞ்ஞானம் ஆராயக்கூடிய நுணுக்கங்களும் நூதனங்களும் இந்த உடலில் இருந்தாலும், இது தேவன் உருவாக்கின உடல் என்பது திருமறையின் போதனை. ஆகினாலே முதலாவது இந்த உடலை பற்றி, இந்த சரீரத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், இது ஆயத்தமாக்கப்பட்ட சரீரம். This is a prepared body, God's unique creation. This body is made by God and this must dawn upon us. அநேகர் நாம் இதை யோசித்து பார்ப்பதில்லை. என்னுடைய உடல், என் ஆண்டவர் எனக்காக உருவாக்கி கொடுத்த உடல். அப்படியானால் இதில் இருந்து நாம் சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது 139th சங்கீதத்தை எடுத்து பாருங்கள். Psalm 139. We look at verses 15 and 16. 15th, 16th வசனங்கள். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. God says here that when we were being formed in secret, he watched over us, he observed, he supervised, he had a concern when we were being formed in secret, or even when our life was being formed, when we were being conceived, God was there taking note of it. If that is true, you have no right to destroy any life in the womb. Abortion is wrong, it is sinful. The Bible condemns it. No matter what sociologists say, no matter what politicians say, abortion is wrong. கர்த்தர் கருவை உருவாகும் பொழுதே காண்பாரானால், கர்ப்பத்திலே என் ஜீவன் உருவாகும் பொழுதே அவர் அதை கண்காணிப்பாரானால், அதிலே அவர் அக்கறை உள்ளவராய் இருப்பாரானால், கருச்சிதைவு செய்வது பாவமாகும், ஆண்டவருக்கு விரோதமான காரியமாகும். இது திருமறை போதிக்கும் காரியம். மற்றவர்கள் என்ன சொன்னாலும் சரி, இது வேதம் சொல்லும் காரியம். கரு சிதைக்க உனக்கு அதிகாரம் கிடையாது. இதை இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் உணர்வதில்லை, சில விசுவாசிகளும் கூட உணர்வதில்லை. எளிதிலே என்னவென்ன காரியத்திற்கெல்லாகுமோ நாம் கருச்சிதவு செய்து விடுகிறோம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, திருமறை இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உருவாக்கும் உடலை அழிப்பதற்கு உனக்கு உரிமை கிடையாது. You have no right to destroy the life and the body that God creates. உருவாக்கப்படும் உடல், ஆயத்தமாக்கப்பட்ட உடல் இது. அவர் உருவாக்கி எனக்கு தருகிறார். நன்றாய் நிதானித்து, கண்காணித்து, கவனித்து, அக்கறை கொண்டு உருவாக்கி என் கையில் கொடுத்திருக்கிறாரே, இந்த உடலை நான் உதாசீனம் செய்யலாமா? இன்னொரு காரியம், ஆயத்தமாக்கப்பட்டு என் கையில் கொடுக்கப்பட்ட இந்த சரீரத்தை நான் ஏனோதானோ என்று உதாசீனம் செய்யக்கூடாது. சிலருக்கு, முக்கியமாக வாலிப தம்பிமாருக்கு, தங்கைமாருக்கு ஒரு குறைபாடு என்ன, ஐயா இன்னும் ஒரு 6 inch உயரம் இருந்தா நல்லா இருக்குமே, 6 inch கட்டையுள்ள ஷூ போட்டாலும் கூட உயர மாட்டேன் என்கிறத என்ன பண்ணுவது இல்லையா? அது ஒரு பிரச்சனை இல்லையா? Even though you want to wear 6 inches to your heels, you are not able to reach the height you want to reach. And so you say, I don't like this body, I am just too short, they call me shorty. Or it may be you think you're too tall and they tease you about it. Or it may be you're too dark or you're too
narrow, too slim, or you're too fat. ஒருவேளை உன் உடல் மெலிந்திருக்கிறது அல்லது தடித்திருக்கிறது அல்லது கருப்பு நிறமாயிருக்கிறது அல்லது நீ விரும்பின பிரகாரம் இல்லை, மூக்கு சப்பையா இருக்கிறது, முகம் கோணலா இருக்கிறது என்று என்னவெல்லாமோ சொல்லிக்கொண்டு உன் உடலை பற்றி நீ குறைபாடுள்ளவளாய் இருக்கிறாய். என் அருமையான வாலிப தம்பி, கண்ணாடிக்கு முன் எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் நீ நின்றாலும் கூட உன்னால் ஒரு மாறுதலும் செய்ய முடியவில்லை. இறுதியிலே, ஐயோ ஏனு விதமான உடலை எனக்கு கொடுத்தார் என்று அங்கலாய்க்கிறாய், குறை சொல்லுகிறாய். ஞாபகத்தில் வைத்துக்கொள், உருவாக்கப்பட்ட உடல் உனக்கென்று உருவாக்கி அக்கறை கொண்டு அதை உன் கையில் கொடுத்திருக்கிறார். ஆகினாலே அதை குறை சொல்லாதே, அதை உதாசீனமாய் எண்ணாதே, அதை ஏற்றுக்கொள். We must accept the body because it is a prepared body. நம்மிலே சிலருக்கு என்ன குறைபாடு? என்னுடைய உடல் சரியாயில்லை, என் உடல் தோற்றம் சரியாயில்லை, என்னுடைய மூளை சரியாயில்லை, படிப்பதற்கு என்னால் முடியவில்லை. ஏன் என் விதமாய் உருவாக்கினார்? வேறு ஒரு உடலை எனக்கு கொடுத்திருக்க கூடாதா? Why didn't God give me another body? This brain, it doesn't work. I'm not able to get through my SSLC even with a fourth attempt. Why don't I have another body? Or why did God make me to look like this? So fat, so short, so dark, and so ugly. No, don't complain. Because this is a prepared body and you have to accept it. ஒரு சமயம் அருமையான ஒரு கடவுளுடைய ஊழியக்காரி, மிஷினரி கொடுத்த சாட்சி இன்னும் என் நினைவில் இருக்கிறது. அந்த அம்மா இங்கே இருந்தால் ஒருவேளை இந்த சாட்சியை கொடுப்பார்கள். அவர்கள் 16 வயதுள்ள ஒரு வாலிப பெண்ணா இருந்த சமயத்துல அவர்களுக்கு ஒரு பெரிய குறைபாடு என்ன, மற்ற அவர்களுடைய அந்த வயது பருவம் உள்ள பெண்களை பார்க்கிலும் இவர்கள் பருமனா இருந்தார்கள். அந்த மற்ற அந்த வயதுள்ள பெண்களை பார்க்கிலும் இவர்கள் கொஞ்சம் உயரமா இருந்தார்கள். ஆகினாலே தன் சொந்த வயதுள்ள பெண்கள் நடுவில் இருக்கும் பொழுது அல்லது பையன்கள் நடுவில் இருக்கும் பொழுது, பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுது, வாலிப கூட்டத்தில் இருக்கும் பொழுது இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் உயரமாகவும் பரமனாகவும் இருந்தார்கள். இதை அவர்கள் இந்த தங்கச்சி யோசிக்க யோசிக்க இவளுக்கு இதை குறித்து வருத்தம். ஏன் இப்படி என்னை உருவாக்கினார்? இவ்வளவு தடியா, இவ்வளவு உயரமா, இந்த மாதிரி ஏன் என்னை உருவாக்க வேண்டும்? இதை மற்றவர்களைப் போல நான் ஒல்லியாய் நல்ல அழகா இருக்கக்கூடாதா என்று இந்த சகோதரி யோசித்துக் கொண்டான். இதை யோசிக்க யோசிக்க அவளுக்குள்ளே கசப்பு வந்து விட்டது. யார் என்ன பேசினாலும் நம்மை பற்றி தான் பேசுகிறார்கள். அதோ நான் எவ்வளவு தடியா இருக்குன்னு எல்லாம் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்வாள். நான் எவ்வளவு உயரமாக இருக்கிறேன் எல்லாம் சிரித்துக் கொள்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்வாள். She became so self-conscious because she was fatter than the girls of her age and taller than the girls of her age. She was so obviously visible that she became self-conscious. She began to withdraw. ஆகினாலே எந்த கூட்டத்துக்கு நான் போக மாட்டேன், மற்றவர்கள் முகத்திலே நான் விழிக்க மாட்டேன், நான் தனியாய்த்தான் இருப்பேன் என்று அவள் யோசிக்க ஆரம்பித்து விட்டார். நம்மிலே சிலர் இருக்கிறார்கள் அல்லவா, நான் கருப்பா இருப்பதனால யாருக்கும் என் முகத்தை காட்ட மாட்டேன். ஏமா, கருப்பா உன் ஆண்டவர் உருவாக்கி தந்திருக்கும் பொழுது அதை நீ ஏற்றுக்கொள்ளாதபடி கருப்பா இருப்பதனால யாரையும் பார்க்க மாட்டேன் என்று சொன்னால் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாய் அல்லவா. சரி, இன்னொரு காரியம், இந்த சகோதரியுடைய வாழ்க்கையில அவர்களுடைய கால் பெரியதா இருப்பதனாலே அந்த காலுக்கு ஏற்ற மாதிரி ஷூ கிடைப்பதும் கஷ்டமாகிவிட்டது. அது இன்னொரு பிரச்சனை. ஆக இப்படி கசப்பிலே கொந்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் பேசினார். எந்த வசனத்தின் மூலமாய் பேசினார்? ரோமர் 9:20. God spoke to her through Romans 9:20. உருவாக்கப்பட்டது. உருவாக்கினவரை நோக்கி, ஏன் என்னை இப்படி உருவாக்கினீர் என்று கேட்கலாமா என்று அந்த வசனத்திலே பவுல் எழுதுகிறார். Can the created thing ask the creator, why did you create me like this? உடனே இது அவள் உள்ளத்தை தொட்டது. ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு வசனம் இருக்குது எனக்கு தெரியாது சுவாமி, என்னை மன்னித்தருளும். இதோ என் உடலை உள்ளபடியே நான் ஏற்றுக்கொள்கிறேன். தடித்ததானாலும் சரி, உயரமானதானாலும் சரி, காலுக்கு ஷூ கிடைக்கவில்லை ஆனாலும் சரி, அந்த காலையும் எல்லாவற்றையும் அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன், இருக்கிறபடி என்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஜெபித்தாள் அந்த சகோதரி. அநேக ஆண்டுகள் கழிந்தன. ஆண்டவர் அவளை மிஷினரியாக அழைத்தார். வடக்கு தாய்லாந்தில் மலைச்சாரல்களிலே உள்ள ஆதிவாசிகளை சந்திப்பதற்காக ஒரு நாள் அவள் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒடுக்கமான அந்த மலை பாதைகளிலே ஷூ போட்டு கொண்டு போக முடியாது. She could not walk on those narrow mountain trails in North Thailand wearing shoes. ஆகினாலே வெறும் காலிலே நடந்து கொண்டு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஆவியானவர் பேசினார். ஆவியானவர் சொன்னார், ஐலின், அநேக ஆண்டுகளுக்கு முன்பு 16 வயதுள்ள வாலிப பெண்ணாய் நீ இருந்த பொழுது
குறைப்பட்டு கொண்டிருந்தாயே, முறையிட்டாயே, ஏன் இந்த மாதிரி கால்களை உனக்கு நான் கொடுத்தேன் என்று சொன்னாயே, பார்த்தாயா இப்பொழுது இந்த மலைப்பாதையிலே நான் உனக்கு அழகான சிறு பாதங்களை கொடுத்திருப்பேனானால் அந்த சிறு பாதங்களை சின்னம் சிறிய ஷூகளிலே வைத்து அழகு பார்க்கத்தான் அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த மலைப்பாதைகளிலே மக்களை சந்திப்பதற்கு மிஷினரியாக பணிபுரிவதற்கு எனக்கு பயனுள்ளதா இருந்திருக்குமா? ஆகினாலே நான் என்ன செய்தேன் என்று எனக்கு தெரியும் என்று ஆண்டவர் பேசினாராம். God said to her, Eileen, I knew what I was doing. If I had given you dainty little feet, you would have put them in dainty little shoes and they would be of no use except for a showcase. And now I knew what I was preparing you for. ஆகினாலே அந்த சகோதரி உடனே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எப்படியாவது இந்த உடல் உமக்கு பயனுள்ளதா இருந்தால் போதும் சுவாமி, ஆகினாலே இந்த உடலை எனக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஸ்தோத்தரித்தாளாம். என் அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, 6 இன்ச் கட்டை போட்டு உன்னை உயர்த்தி கொள்ளுகிறாய், அந்த உடலினாலே ஆண்டவருக்கு என்ன பிரயோஜனம் என்று எப்பொழுதாவது யோசித்திருக்கிறாயா? கண்ணாடிக்கு முன்னால் நின்று மணிக்கணக்காய் அலங்கரித்துக் கொள்ளுகிறாய், ஐயோ அழகாயில்லையே என்று குறைப்பட்டுக் கொள்ளுகிறாய். அந்த உடலிலே ஆண்டவருக்கு விரோதமாக துணிந்து நீ செய்த காரியங்கள் எத்தனை, அவருக்காக அந்த உடலை கொடுக்க வேண்டும் என்று என்றைக்காவது யோசித்திருக்கிறாயா? ஆண்டவருக்கு பயனுள்ள உடல் தேவையா, அல்லது அழகாக அலங்கரிக்கப்பட்டு எங்கோ வைக்கக்கூடிய உடல் தேவையா? அவர் உருவாக்கினார், அவர் ஆயத்தமாக்கினார். He made it. And it's far better to have a body that is useful to my Lord who makes it with a purpose rather than to have a body which is meant only for decoration and display. ஆகினாலே அவர் உருவாக்கி தந்த உடலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், குறைபடாதே. ஐயோ என் குடும்ப சூழ்நிலை சரியில்லை, வேறு குடும்பத்தில் நான் பிறந்தால் எப்படி நன்றாயிருந்திருக்குமே, எனக்கு வேறு மாதிரி மூளையை அவர் கொடுத்திருந்தால் நன்றாயிருந்திருக்குமே என்றெல்லாம் குறை சொல்லாதே. ஆண்டவர் கொடுத்த சரீரத்தை அப்படியே ஏற்றுக்கொள், அதற்காக அவருக்கு துதி செலுத்து. ஆக ஆயத்தமாக்கப்பட்ட சரீரம் இது என்று பார்க்கிறோம். இரண்டாவது இந்த சரீரத்தை குறித்து நாம் பார்க்கும் காரியம், உருவாக்கினவர் அவர், ஆகினாலே இந்த உடலுக்கு உரியவர் அவர், ஆகினாலே இது ஆட்கொள்ளப்பட வேண்டிய சரீரம். This is not only a prepared body, this is a body that should be possessed. It should be a possessed body. It is meant for ownership, it's meant for possession. Because he made it, he must also master it. And because he created it, he must also control it. And he must have this body under his possession. The body is neutral. It always needs a master. It can never be a master by itself. மனித உடல், உன்னுடைய உடல், உன்னுடைய சரீரம் எஜமானனாய் இருக்க முடியாது. அதை எஜமானுடைய ஆசனத்திலே நீ நிறுத்துவாயானால் உன் வாழ்க்கை சிதறி போகும். இன்றைக்கு எத்தனை வாலிபர்கள் தங்கள் உடலை எஜமானரின் ஆசனத்திலே நிறுத்தி இருக்கிறார்கள், டிரைவர் சீட்டிலே நிறுத்தி இருக்கிறார்கள். உன் உடல் உன் வாழ்க்கையை ஆட்கொள்ளும்படி, ஆட்டி வைக்கும்படி நீ இடம் கொடுத்தாய், உடலின் ஆசைகளை திருப்தி செய்வதற்காக வாழ்ந்தாய், உடல் நாடும் அசுத்தமான பழக்க வழக்கங்களிலே ஈடுபட்டாய். என் அருமையான தம்பி, உன் வாழ்க்கை சின்னாபின்னமாக இருக்கிறது. காரணம் என்ன? உன்னுடைய சரீரத்தை நீ டிரைவர் ஆசனத்தில் இருத்தி விட்டாய். You put your body on the driver's seat and you lived according to the dictates of that body and the desires of that body and the demands of that body. Therefore, your life is broken in pieces today. The body is never meant for the driver's seat. சரீரமானது, உடலானது ஊழியனாயிருக்கலாமே ஒழிய எஜமானாயிருக்க கூடாது. இந்த உடல் யாருக்கு ஊழியனாயிருக்க வேண்டும்? அவருக்கு ஊழியனாயிருக்க வேண்டும். இந்த உடலை உருவாக்கினவர் அவர். இந்த உருவாக்கின உடலை எடுத்துக்கொண்டு போய் நாம் பாவமான வழிகளிலே செலவழித்தோம் இல்லையா? இந்த உடலிலே சுயநலமான வாழ்வுக்கு இடம் கொடுத்தோம், இந்த உடலிலே பாவ சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுத்தோம். எங்கெல்லாம் நம் கண்கள் நம்மை இழுத்துச் சென்றதோ அங்கெல்லாம் சென்றோம், எதையெல்லாம் செய்யும்படி நம்முடைய உள்ளம் நாடினதோ அதையெல்லாம் செய்தோம், கைகளை கரைப்படுத்தினோம், கால்களை கரைப்படுத்தினோம், இந்த உடலை பாவத்திற்காக நாம் செலவழித்து விட்டோம். ஆண்டவர் இந்த உடலை தமக்கென்று மீட்டு கொண்டார். உருவாக்கினது மட்டுமல்ல, இரத்தம் சிந்தி தம்முடைய உடலை சிலுவையிலே வதைக்கும்படி ஒப்பு கொடுத்து நம்முடைய உடலை அவர் மீட்டுக் கொண்டார். He not only created the body, but when this body was given to sin, he redeemed this body by giving his own body to be broken for us. And by shedding his blood for us, he has redeemed this body. ஆகினால்தான் 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்திலே வேதம் என்ன சொல்லுகிறது? 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும்
உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், உங்கள் உடல் கிரயத்துக்கு கொல்லப்பட்டது. என் அருமையான சகோதரனே, இந்த உடலை மீட்டுக் கொள்வதற்காக அவர் தம்முடைய உடலை கொடுத்தாரே, இது அவருக்குரிய உடல் ஆயிற்றே. இதை எடுத்துக்கொண்டு போய் வேசித்தனத்திலே இந்த உடலை பயன்படுத்துவதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? லாகிரி வஸ்துக்களிலே, ட்ரக்ஸ்ல, குடிவெறியிலே இந்த உடலை விற்று போடுவதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? இந்த உடலை உருவாக்கினவர் அவர், மீட்டுக் கொண்டவர் அவர், இதை கிருபையாய் உனக்கு கொடுத்தார். இந்த உடலை அழித்து போடுவதற்கு உனக்கு உரிமை கிடையாது. You have no right to destroy this body. Is God speaking to someone here who is a slave to drugs? To someone here who is a slave to drunkenness? Someone here who is a slave to secret uncleanness? An evil, unclean habit in secret, young person? You have no right to use your body like this, because this body was created by God and it was redeemed by Him and it's given to you as a gift. God will hold you accountable if you destroy this body. அவர் இந்த உடலை ஆட்கொள்ள வேண்டும். இந்த உடலை மாம்ச இச்சை ஆட்கொள்ள கூடாது. ஏன்? மாம்ச இச்சை இந்த உடலை ஆட்கொள்ளுமானால் உன்னுடைய வண்டி டிரைவர் இல்லாத வண்டியை போல எங்கோ ஓடி எப்படியோ மோதி சின்னா பின்னமாகிவிடும். It will certainly be destroyed like a driverless engine because this body was meant for His control. நம்மிலே சிலர் என்ன எண்ணிக்கொள்கிறோம்? என் இஷ்டப்படி நான் ஜீவிக்கலாம், எனக்கு விருப்பமானதை நான் செய்யலாம், எனக்கு இன்பமானதை நான் அள்ளி அனுபவிக்கலாம், பருகலாம், யார் என்னை கேட்பது? ஏன் இந்த மாதிரி மார்க்கம், மதம், பக்தி என்று சொல்லி தடை போட்டுக் கொள்வது? என் அருமையான நண்பனே, உன்னை ஒரு பூனையாக அவர் உருவாக்கியிருந்தால் நீ அவிதமாக தர்க்கம் செய்யலாம். ஆனால் உன்னை மனிதனாக அவர் உருவாக்கினபடியினாலே தம்முடைய சாயலிலே உருவாக்கி இருக்கிறார். அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட நீ அந்த சாயலுக்கேற்றவாறு வாழவில்லையானால் உன் வாழ்க்கை செதறி போகும். ஆகினாலே உன்னுடைய நன்மைக்காகவே அவர் சொல்லுகிறார், இந்த உடலை நீ முழுவதும் அவர் கையில் கொடுக்க வேண்டும் என்று. ஒருவேளை இன்றைக்கு இந்த கூட்டத்திலே வந்து உட்கார்ந்திருக்கும் நீ உன் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாதபடி, மனசாட்சியின் குத்தலோடு, பலவிதமான பாவ தோல்வியின் உணர்வுகளோடு இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் உடலை நீ உன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்மானம் செய்கிறேன் என்று ஏதோ ஒரு கூட்டத்திலே சொன்னாய், ஆனால் உன் உடல் இன்னும் அவருக்கு சொந்தமாகவில்லை. You have never surrendered your body for His control, for His possession. This body needs a master. The blessed Holy Spirit should come in and fill and possess this body because this is the temple of the Holy Spirit. It is not enough for you to have the Holy Spirit as a believer, but He must control you, He must possess you, He must take control of your body. ஒருவேளை நீ சொல்லுகிறாய், ஐயா இதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் என்னுடைய நிலை, என்னால் விதமாக ஜீவிக்க முடியவில்லையே. இதை இங்கே உட்கார்ந்து இதையெல்லாம் கேட்கிறேன், அங்கே வெளியே போன உடனே நாலஞ்சு போஸ்டர்களை பார்க்கிறேன் சுவரில், உடனே என் மனம் செதறி போகிறது. காலை செய்தித்தாளை எடுத்து வாசிக்கிறேன், அங்கே உள்ள படங்களையும் விளம்பரங்களையும் பார்த்தால் என் மனம் செதறி விடுகிறது. அலுவலகத்திற்கு சென்று நாலு நண்பர்களோடு பேசினால் அவர்களுடைய பேச்சையும் கேலியையும் கேட்டால் என் மனம் செதறி போகிறது. இவ்விதமாக சமுதாயத்தில் இருக்கும் பொழுது என் உடலை தவறான காரியங்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன், என்னால் வெற்றியோடு வாழ முடியவில்லை, கட்டுப்பாடே எனக்கு கிடையாது என்று நீ சொல்லுகிறாய். ஒருவேளை அது உண்மையா இருக்கலாம். நாலு ரதம் பூட்டிய குதிரையிலே நீ நின்று கொண்டிருக்கிறாய், நாலு குதிரையும் நாலு பக்கத்திலே இழுக்கிறது, உன்னால் அடக்க முடியவில்லை இல்லையா? உன் வாழ்க்கை அந்த மாதிரி ஒரு நிலையிலே காணப்படுகிறது. You have not been able to master your life. You are like a man standing in a chariot with four horses pulling in four different directions. And you are saying, this is my problem. I am unclean, I know that. I know there are many things that are harbored in this body which are sinful, which are self-centered, which are wrong. I have sinned against my wife. I have sinned against my husband. I have sinned against my parents. I have sinned against my God. God knows it. No one else knows it. And I know the uncleanness that is in this body. You may be saying that. And it's true that you have no control over your life. It's like the four horses pulling in four different directions. You know what you should do? Hand over the control to Him. You don't stand there in the driver's seat.
அந்த டிரைவர் ஆசனத்திலே நீ உட்கார்ந்து கொண்டு இருப்பாயானால் நாலு குதிரைகளும் நாலு பக்கம் இழுக்கத்தான் செய்யும் ஐயா, உன்னால அதை அடக்க முடியாது. அந்த ஆசனத்தை விட்டு கீழே இறங்கு, அவரை அங்கே இருத்து, பரிசுத்தாவியானவரை அங்கே இருத்து, அவர் ஆளும்படி இடம் கொடு, அவர் முழுவதும் உன் உடலை ஆட்கொள்ளும்படி இடம் கொடு. உன் சிந்தனைகளை, உன் உணர்ச்சிகளை, உன் ஆசைகளை, இச்சைகளை, உன் உடல் உணர்ச்சிகளை எல்லாவற்றையும் அவர் ஆட்கொள்ளும்படி உன் உடலை அவருக்கு கொடு. ஏன்? அவருடைய ஆளுகைக்காக நீ உருவாக்கப்பட்டாய். You were meant for possession. But the sad thing is, some of us have bodies which are possessed by all kinds of spirits. Prabhu was talking to us about those who were possessed by evil spirits. Spirit possession is not only found among the Kurumbas and the Koyas. It is found even among us. நம்மையும் ஆட்டி வைக்கும் ஆவிகள் உண்டு அல்லவா? அசுத்தத்தின் ஆவி, பொறாமையின் ஆவி, கோபத்தின் ஆவி. ஒருவேளை தலைவிரித்து ஆட உன்னை அந்த ஆவிகள் நடத்தாவிட்டாலும் பல காரியங்களை செய்வதற்கு உன்னை ஆட்டி வைக்கின்றன அந்த ஆவிகள். உன்னுடைய உடல் அசுத்த ஆவிகளுக்கு அல்ல, உன்னுடைய உடல் பரிசுத்த ஆவிக்கு. Your body was meant not for this evil spirit, but for the Holy Spirit. Tonight, God is calling you to give yourself to be possessed by Him. Walter Wilson என்று சொல்லப்பட்ட ஒரு அருமையான ஊழியன் இம்மாதிரி ஒரு கூட்டத்திலே செய்தியை கேட்டுவிட்டு ஆண்டவரால் அதிகமாக அசைக்கப்பட்டு தன்னுடைய அறைக்கு சென்றாராம். அறைக்கு சென்று அப்படியே தலை குப்புற கீழே விழுந்து கையும் காலையும் விரித்து ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே, இதோ உம்முடைய சந்நிதியிலே நான் முழுவதுமாக அடிபணிந்து விழுந்து கிடக்கிறேன். இதோ இந்த உடல், இந்த உடலை கொண்டு போய் நீர் திபெத்துக்கு எடுத்துக்கொண்டு போனாலும் சரி, அங்கே அவர்கள் வாரினால் என்னை அடித்து பாதாள குழியிலே போட்டு கொன்றாலும் சரி, அல்லது இந்த உடலை கொண்டு போய் ஒரு ஆலயத்திலே போதிக்க பயன்படுத்தினாலும் சரி, இந்த உடலிலே நீர் எந்த விதமான வேதனைகளையும் வருத்தங்களையும் நான் அனுபவிக்கும்படி என்னை நடத்தினாலும் சரி, சிலுவை சுமக்கும்படி என்னை நடத்தினாலும் சரி, இந்த உடல் இன்றிலிருந்து உமக்கு சொந்தம் என்று ஒப்பு கொடுத்தாராம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, அவிதமான ஒப்பு கொடுத்தலுக்கு, அர்ப்பணத்திற்கு இன்றைக்கு நீ அழைக்கப்படுகிறாய். ஆட்கொள்ளப்பட வேண்டிய சரீரம், the body must be possessed. It must be handed over to the control, just as Walter Wilson did. He spread himself on the floor, face down, and said to the Lord, here is this body, you can take it to Tibet, you can take it to any place you want to take it, you can allow it to suffer for you or to bear the cross for you, this body belongs to you. That is the kind of dedication which he is calling us to tonight. The body must be a possessed body. ஆகினால்தான் ரோமர் 12 அதிகாரம் முதல் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். I beseech you therefore, brethren, by the mercies of God, that he present your bodies a holy living sacrifice acceptable to God. Why? Because his body must be offered up to him for him to possess it. அர்ப்பணிக்க வேண்டிய உடல் இது. சரி, இன்னொரு காரியம், இந்த உடல் ஆட்கொள்ளப்பட வேண்டிய உடல் மட்டுமல்ல, இது ஆண்டவரால் ஆயத்தமாக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட உடல், இது ஆண்டவருக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய உடல். It is a prepared body, a possessed body, but it also must be a purposeful body, must be used for his purposes. ஆண்டவருக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய சரீரம். ஆகினால்தான் 40 சங்கீதத்திலும் எபிரேயர் 10 அதிகாரத்திலும் என்ன பார்க்கிறோம்? இதோ ஒரு உடலை எனக்காக ஆயத்தம் பண்ணினீர், நான் உமக்கு ஆயுள் கால அடிமை, என் உடலை முழுவதும் நான் உமக்கு தருகிறேன். ஆண்டவரே, பாவத்திற்காக நான் வாழ்ந்தது போதும், பாவ ஜீவியத்திலே நான் இருந்தது போதும், இதோ ஆயுள் கால அடிமையாக என்னை உமக்கு தருகிறேன், உம்முடைய சித்தத்தை என் மூலமாக நீர் செய்தருளும். டூ யோர் வில் த்ரூ மை பாடி. I am your love slave and I have given you my body. 3 ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு முன்பாக இதே போல ஒரு மிஷனரி கன்வென்ஷன்ல ரிச்மண்ட் டவுன் மெத்தடிஸ்ட் ஆலயத்தில் ஒரு நண்பன் வந்து உட்கார்ந்திருந்தான். அவன் ஒரு இந்து. அவனுடைய வாழ்க்கையின் குழப்பங்கள், குடும்பத்தின் குழப்பங்கள் யாருக்கும் தெரியாது. அவன் அங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறான் என்பதும் யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆவியானவர் அறிவார். என் அருமையான சகோதரனே, இந்த மாலை வேளையிலே நீ இங்கு உட்கார்ந்திருந்தாலும் சரி, இந்த அறைக்குள்ளே, ஹாலுக்குள்ளே, அல்லது வெளியிலே உட்கார்ந்திருந்தாலும் சரி, உன் ஆண்டவர் உன்னை அறிவார். ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். அவனுடைய குழந்தைக்கு காலிலே கட்டி வந்து விட்டால் இவன் உடனே குடிக்க வேண்டும்.
அவனுடைய மனைவிக்கு தலைவலி வந்துவிட்டால் இவன் உடனே குடிக்க வேண்டும். அவனுடைய மனைவி கொஞ்சம் சத்தம் போட்டு பேசிவிட்டால் உடனே இவன் குடிக்க வேண்டும். அவனுடைய மகன் அன்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் ஊரை சுற்றி வந்துவிட்டால் இவன் உடனே குடிக்க வேண்டும். ஏன்? எந்த துன்பத்தையும் எந்த ஏமாற்றத்தையும் அவனால் சகிக்க முடியவில்லை. ஏமாற்றம் வந்தால், துன்பம் வந்தால் உடனே குடிக்கத்தான் வேண்டும். இப்படி சில பேர் வழிகள் இருக்கிறார்கள் இல்லையா? வாழ்க்கையின் கொந்தளிப்புகளை சமாளிக்க தெரியாத கோழைகள், குடித்துத்தான் சமாளிக்க வேண்டும் என்று துணிவு கொள்கிறவர்கள். இவ்விதமான ஒரு நிலையிலே அவன் இருந்தான். ஆக எந்த தோல்வி வந்தாலும் சரி, எந்த துன்பம் வந்தாலும் சரி, உடனே போய் குடித்து விட வேண்டும். இப்படி குடித்து குடித்து குடிக்கவே குடிக்காமலே இருக்க முடியாது என்கிற நிலையிலே குடிவரிக்கு அடிமையாக அங்கே வந்து உட்கார்ந்திருந்தான். ஆண்டவர் பேசினார், உடலை குறித்து பேசினார். உன் உடலை அழிப்பதற்கு உனக்கு உரிமை இல்லை என்று சொன்னார். சில சமயத்திலே லாகிரி வஸ்துக்களுக்கும் குடிவரிக்கும் அடிமையாகிவிட்டவர்கள், அசுத்தமான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்டவர்கள் என்ன யோசிக்கிறார்கள்? என்னை நான் அழித்து விடுவேன். ஒரு வாலிப தம்பி சொன்னான், ஐயா நான் தற்கொலை செய்து கொள்ள போகிறேன். ஏன் தம்பி? இதோ நான் எவ்வளவோ போராடி போராடி பார்த்து விட்டேன், இந்த பழக்கத்தை என்னால் விட முடியவில்லை. நான் அசுத்தன் என்கிற ஒரு உணர்வு எனக்குள்ள இருக்கிறது. மிருகத்தை போல நான் வாழ்கிறேன். என் சொந்த வீட்டிலே கூட நான் என்னுடைய அக்கா தங்கை அண்ணன் தம்பிமாரோடு இருக்கும் பொழுது இதோ மிருகத்தை போல உணர்கிறேன். அவர்களைப் போல என்னால் இருக்க முடியவில்லை. ஏன் இந்த வாழ்வு? கொண்டு போய் என் உடலை அழித்து விடலாம் என்று நான் எண்ணுகிறேன் என்று சொன்னான் அந்த தம்பி. என் அருமையான சகோதரனே, அபிதமான எண்ணத்தோடு நீங்க உட்கார்ந்து கொண்டிருப்பாயானால் உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், உன் உடலை அழிப்பதற்கு உனக்கு உரிமை கிடையாது. உன் உடலை அழித்து நரகத்திற்கு செல்லாதே. உடலை அழிப்பது, தற்கொலை பண்ணுவது பாவமாகும். அதற்கு நரக தண்டனை தான். ஆகினாலே அந்த கொலை வரிக்கு நீ உள்ளாகாதே. ஆண்டவர் உன்னை விடுவிக்க விரும்புகிறார். இந்த அருமையான நண்பன் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே ஜெப வேளை வந்தது. பிரசங்கம் கேட்கும் பொழுது தன் உடலை அசுத்தப்படுத்தினது, உடலிலே குடிவெறிக்கு இடம் கொடுத்தது எல்லாவற்றையும் பற்றி ஆண்டவர் பேசினார். என்ன செய்வது, எப்படி இதிலிருந்து வெளியிலே வருவது என்று தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஜெப வேளையிலே அற்புதமாக ஆவியானவர் அவனை தொட்டார். ஏதோ ஒரு வெளிச்சம் தனக்குள்ளே வந்ததாகவும், உடனே அந்த குடிவெறியிலிருந்து உடனடியாக ஆண்டவர் விடுதலை கொடுத்ததாகவும் அந்த அருமையான நண்பன் தன்னுடைய சாட்சியிலே சொன்னான். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ யார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும். ஒருவேளை மண்ணிலே நீ உட்கார்ந்திருந்தாலும் சரி, அல்லது இந்த அறையிலே இங்கே உட்கார்ந்திருந்தாலும் சரி, ஒன்று மட்டும் எனக்கு தெரியும். உன்னுடைய உடல் உன் ஆண்டவருக்காக உருவாக்கப்பட்டது. இதை பாவ சிற்றின்பங்களுக்கு விற்று போடாதே. இதை அழித்துக் கொள்ள எண்ணாதே. உன் ஆண்டவருக்கு கொடு. அவர் உன்னை விடுவிப்பார். உன் குடி பழக்கத்திலிருந்து விடுவிப்பார். உன் மாம்ச இச்சையிலிருந்து உன்னை விடுவிப்பார். லாகிரி வஸ்துக்களின் பிடியிலிருந்து விடுவிப்பார். வாலிப தம்பி தங்கச்சி, ட்ரக்ஸுக்கு இடம் கொடுத்து உன் வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி கொண்டிருப்பாய், ஆனால் உனக்கும் நல்வாழ்வு உண்டு. உன் உடலை அழிக்க எண்ணாதே. சாத்தான் உன் உடலை கொண்டு போய் அழிக்க சொல்லுவான். அழிக்க நீ இடம் கொடாதே. ஆண்டவர் உன்னை கேட்கிறார், உன் உடலை அவர் கையிலே கொடு. அவருடைய சித்தத்தை செய்வதற்காக கொடு. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக உன்னை பயன்படுத்துவார். அதற்காக உன் உடலை கொடு. ஆண்டவர் பயன்படுத்துவதற்காக இந்த உடல் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். It must be yielded to him so that he can use it for his own purposes. மதனப்பள்ளியிலே அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருந்த பொழுது அங்கே உள்ள மருத்துவ தலைவர், மெடிக்கல் சூப்பரிண்டெண்ட், அவருடைய அழைப்பின் பேரில் சென்றிருந்தேன். அங்கே ஒரு வாலிப தம்பியை நான் கண்டேன். அவனுடைய தோளிலே பை ஒன்றை தொங்கவிட்டுக் கொண்டு அந்த பை நிறைய நற்செய்தி பிரதிகள், இன்னும் பலவிதமான சுவிசேஷ பிரதிகள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு அங்கே உள்ள மருத்துவமனையில் உள்ள ஒவ்வொரு வார்டுக்கும் சென்று எல்லா நோயாளிகளையும் சந்தித்து அவர்களுக்கு இதை கொடுத்து கொண்டு சாட்சி சொல்லி கொண்டு வந்தான். அவன் முகத்திலே மலர்ச்சி, உற்சாகம். He was a very strange young man, full of zeal, full of joy of the Lord. அந்த மெடிக்கல் சூப்பரிண்டெண்டை பார்த்து இவனுடைய காரியம் என்ன, இவனுடைய சாட்சி என்ன என்று கேட்டேன். அவர் சொன்னார், அநேக மாதங்களுக்கு முன்பு காச நோய் முற்றிப்போன ஒரு நோயாளியாக இவனை கொண்டு வந்தார்கள். இவன் பிழைக்க மாட்டான்னு நாங்கள் எண்ணினோம். ஏழை பையன், அவனுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். ஒருவேளை அவனுடைய நுரையீரல் ஒன்றை நாங்கள் எடுத்துவிட வேண்டியதாக இருக்கும் என்று எண்ணி அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்பு அவனிடத்தில் சொன்னோம், தம்பி ஆபரேஷன் செய்ய போகிறோம், அறுவை சிகிச்சை செய்ய போகிறோம். அதற்கு பிறகு ஒருவேளை உன் நுரையீரலை நாங்கள் எடுத்துவிட்டால் நீ ஜீவிக்க முடியுமோ என்னவோ, இந்த ஆபரேஷன்ல இருந்து நீ தப்ப முடியுமோ என்னவோ எங்களுக்கு தெரியாது. ஆகினாலே நீ ஜெபி என்று சொல்லி அவனோடு கூட சேர்ந்து நாங்களும் ஜெபித்தோம். அவன் ஜெபித்தான், ஆண்டவரே எனக்கு நீர் உயிர் கொடுப்பீர், ஆனால்
இந்த உடலை நீர் வாழ வைப்பீரானால் இந்த உடல் உமக்கு சொந்தமாயிருக்கும், இந்த உடலை முழுவதும் உமக்காகவே நான் தருவேன் என்று அவன் சொன்னான். ஆபரேஷன்ல வெற்றி கிடைத்தது, அவன் குழைத்து கொண்டான். இப்பொழுது அவனுக்கு ஒரு லங் தான், ஒரு நுரையீரல் தான் இருக்கிறது. He has only one lung because the other lung was removed in the surgery. But he had given his body completely to Christ. இப்பொழுது அவன் தன் முழு வாழ்க்கையும் ஒரு நுரையீரல் உள்ள இந்த உடலை இயேசு கிறிஸ்துவுக்காக பயன்படுத்துகிறான் என்று அந்த டாக்டர் மெடிக்கல் சூப்பரிண்டென்டன்ட் சொன்னான். என் அருமையான சகோதரனே சகோதரியே, அருமையான உடலை தந்திருக்கிறார். ரெண்டு நுரையீரல்கள் எல்லாம் பழுதற்ற விதத்தில் இருக்கிறது. இந்த உடலை அவருடைய பயனுக்காக நீ கொடுத்திருக்கிறாயா? அவருடைய நாமத்திற்காக என்ன செய்தாய்? எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் நற்செய்தியை கேட்டுடாமல் இருக்கும் பொழுது இந்தியாவின் வடநாட்டிலே இன்னும் மற்ற பகுதிகளிலே ஆதிவாசிகள் பிசாசு வணக்கத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்து, தங்கள் உடலை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து வாழும் நிலையிலே அவர்களுக்கு நற்செய்தியை எடுத்துச் செல்வதற்கு உன் உடல் ஆண்டவருக்கு தேவையல்லவா? அவருக்காக இந்த உடலை கொடுப்பாயா? அவருடைய சித்தம் செய்ய, for the doing of his will, for the fulfilling of his purpose, will you give this body? God has given you a healthy body, a strong body. Will you give it to him? ஒருவேளை நீ சொல்லுகிறாய், ஐயா இது பலவீனமான சரீரம், நோய்பட்ட சரீரம், வயதான சரீரம், 65 வயது 70 வயது ஆகிவிட்டது, இன்னுமே என்ன கல்லறை தான் காத்திருக்கிறது? இல்லை, இன்னும் நீ செய்ய வேண்டிய ஊழியம் உண்டு. வாழ்க்கையின் எந்த நிலையிலும் நீ செய்ய வேண்டிய ஊழியம் உண்டு. My brother, my sister, there is something you can do for God at every stage of life. Don't give up before you have to give up. You may be 80, you may be 70, you may be 60, you may be 50. It may be a broken body, an aging body, a sick body, a weak body. But doesn't matter. It is His. And He will fulfill His purpose through that body. Tanjavurale, 3 aandugalukku munbu, oru kurippitta sthavanathirkku sendrom. அந்த ஸ்தாபனத்திலே வயோதிபர்கள், இன்னும் கைகால் விளங்காதவர்கள் எத்தனையோ பேர். அதில் ஒரு சகோதரி படுத்த படுக்கையாக, அப்படியே மல்லாந்து படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். She could not move her hands, move her feet. She could not even turn this way or that way. In this particular home for the handicapped, the invalid and the aged, this woman was lying just on her back. ஆனால் அவளை பார்த்தபொழுது அவளுடைய முகத்திலே ஒரு மலர்ச்சி. நம்மால் சொன்னார்கள், ஐயா நாங்கள் உங்களுடைய மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்படியா? எப்படி ஜெபிக்கிறீர்கள்? இதோ மிஷன் அவுட்ரீச் இருக்கிறது பாருங்கள், இதில் இருந்து ஜெப குறிப்புகளை எடுத்து வாசிப்பார்கள், நானும் வாசிப்பேன். பிறகு இப்படியே படுத்து கிடந்து அதற்காக நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். ஐ ஜஸ்ட் லை ஆன் மை பேக் அண்ட் ஐ கீப் ப்ரேயிங் ஃபார் த ப்ரேயர் ரிக்வஸ்ட் ஐ ஃபைண்ட் இன் யுவர் மிஷன் அவுட்ரீச் மேகசின், யூ நோ, ரைட் இன் தட் கார்னர் இன் தஞ்சாவூர், வித் நோ ஒன் டு நோட்டீஸ் திஸ். ஹியர் இஸ் அன் இன்வலிட் who has every ground to complain. Complain against God, complain against the world, complain against the home, complain against everybody. That's what some of us are doing all the time. We specialize in complaining. But that lady, lying down on her back, was using her body to become the means of intercession for souls. அவளுடைய உடலை அவள் ஒப்பு கொடுத்ததினாலே விண்ணப்ப ஜெபத்திற்காக போராடி மந்தாடி ஜெபிப்பதற்காக அந்த உடலை பரிசுத்தாவியானவர் பயன்படுத்துகிறார். என் அருமையான சகோதரியே, செய்ய முடியாது என்று சொல்லாதே, எந்த நிலையிலும் நீ செய்யலாம். சகோதரனே, செய்ய முடியாது என்று சொல்லாதே, எந்த நிலையிலும் நீ செய்யலாம். ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை நீ ஒப்புக்கொடு, கொடுக்காததை பற்றி குறை கூறாதே, கொடுத்ததை ஒப்புக்கொடு. உன்னுடைய பலவீனம் உன் கையிலே பிரச்சனையா இருக்கலாம், அவர் கையிலே அது பெருத்த ஒரு சாதனமாக மாறிவிடுகிறது. Your weakness, your sickness, your age in your hands is a problem. But in His hands, it becomes a possibility for His purposes. Give it in His hands. உன் உடலை அவர் கையிலே ஒப்புக்கொடு. மேற்கிந்திய தீவுகளிலே ஏராளமான அடிமைகள் கரும்பு தோட்டங்களிலே பணி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மக்கள் மிருகங்களாய் நடத்தப்பட்டார்கள். அவர்களை ஆண்டு கொண்டிருந்த வெள்ளையர்கள் மிருகத்தை விட கேவலமான வாழ்க்கை அவர்களும் நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே ஒரு வெள்ளையன் ஒரு தீவுக்கு அதிபனாயிருந்தவன் இந்த தீவிலே எந்த மிஷினரியும் காலெடுத்து வைக்க கூடாது என்று கட்டளை கொடுத்திருந்தான். No missionary should step on this island, so said the white slave dealer who was in control of the slaves in the sugar plantations of West Indies. இந்த நிலையிலே இவர்களுக்கு எப்படி நற்செய்தி எடுத்து செல்வது? அந்த அடிமைகளிலே ஒருவன் தன்னுடைய எஜமானனாலே ஐரோப்பாவிற்கு கொண்டு வரப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்டான். அவனுக்கு தன்னுடைய
சுய அடிமைகள், மற்ற அடிமைகள், அவர்களை பற்றிய ஒரு பெரிய பாரம். இந்த பாரத்தை அவன் வெளியிலே கூறிக்கொண்டிருந்தான். அப்பொழுது ஜெர்மானி நாட்டிலே மொரேபியா என்கிற இடத்துல ஒரு சிறு ஐக்கியம், விசுவாசிகளின் ஐக்கியம் உருவாகி இருந்தது. அந்த ஐக்கியத்தை சேர்ந்த ஒருவர், ஐக்கியத்தின் தலைவர் ஜின்சன்டார்ஃப் என்று சொல்லப்பட்ட தெய்வ மனிதர், இவனுடைய சாட்சியை கேட்டுவிட்டு, அந்த பெரும் தேவையை கேட்டுவிட்டு தம்முடைய ஐக்கியத்தில் வந்து அதை பகிர்ந்து கொண்டார். ரெண்டு வாலிபர்கள் துள்ளி எழுந்து நாங்கள் மிஷனரிகளாக போவோம் என்று ஒப்புக் கொடுத்தார்கள். டூ ஜெர்மன்ஸ் ஃப்ரம் தி மொரேபியன் மூவ்மெண்ட், மொரேபியன் ஃபெலோஷிப், ஆஃபர்ட் தெம்செல்ஸ் டு கோ அஸ் மிஷனரிஸ் டு திஸ் ஐலண்ட். சரி, இந்த அடிமையை, விசுவாசியாக இருந்த இந்த அடிமையை அவர்கள் பார்த்து சந்தித்து பேசினார்கள். இந்த அடிமை அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டுவிட்டு, நீங்கள் மிஷனரியாக போக முடியாது என்று தலையை அசைத்தான். ஏன் போக முடியாது என்று கேட்டார்கள். மிஷனரிமார் யாரும் அங்கு செல்லக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான் அந்த வெள்ளை அதிபன், ஆகினாலே நீங்கள் செல்ல முடியாது என்று சொன்னான். அப்படியானால் எப்படி நாங்கள் அங்கு செல்லலாம்? அடிமைகளாக செல்லலாம். யூ கேன் கோ அஸ் ஸ்லேவ்ஸ் பட் யூ கேன் நெவர் கோ அஸ் மிஷனரிஸ், திஸ் கன்வெர்டட் ஸ்லேவ் டோல்ட் தம். அப்படியானால் நாங்கள் அடிமைகளாக போவோம் என்று துள்ளி குதித்தார்கள். உடனே அந்த அடிமை சிரித்துவிட்டு, சாந்தமான முகத்தோடு கூட, கொஞ்சம் பொறுங்கள், அடிமை என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? இதோ பாருங்கள் என்று தன்னுடைய சட்டையை எடுத்துவிட்டு தன் வெறும் முதுகை காட்டினானாம். அந்த முதுகிலே தழும்புகள், யாரோ இரும்பு ஆணியை கொண்டு கீறினது போன்ற பயங்கரமான தழும்புகள். அப்ப அவன் சொன்னானாம், அடிமைகள் என்றால் இவ்விதமாகத்தான் அடிக்கப்படுவார்கள். முதுகிலே வாரினால் அடிக்கப்படுவார்கள். மரக்கட்டையின் மேல் அவர்களை கிடத்தி அவர்கள் முதுகிலே அவர்களை வாரினால் அடிப்பார்கள். சிறு குற்றங்களுக்கு கூட இப்படி அடிக்கப்பட்டதினாலே உழுத நிலம் போல என் முதுகு காணப்படுகிறது, இதற்கு நீங்கள் ஆயத்தமா என்று கேட்டானோ. He asked them, are you willing to be treated like this? Your back will be like a plowed field. Look at all the scars on my back. And the young men hesitated. That night, அன்று இரவு, இந்த ரெண்டு வாலிபர்களுக்கும் தூக்கம் வரவில்லை. ஒரு பக்கத்திலே இந்த அடிமையின் முதுகு, முதுகில் உள்ள தழும்புகள், அதை காண அவர்களால் சகிக்க முடியவில்லை, கொடூரமாயிருந்தது. உடனே முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். அடுத்த பக்கம் ஆண்டவரின் வதைக்கப்பட்ட முகம், முள்முடி சூட்டப்பட்டவர், அவருடைய கன்னங்களிலே பாய்ந்து வழிந்து ஓடும் இரத்தம், அன்பு கலந்த வேதனை தோன்றும் முகம், அடிக்கப்பட்ட முகம். ஆக ஒரு பக்கத்திலே இந்த அடிமையின் புண்பட்ட முதுகு, இன்னொரு பக்கத்திலே ஆண்டவரின் அடிபட்ட முகம். ரெண்டுக்கும் நடுவிலே இந்த ரெண்டு வாலிபர்களும் அந்த இரவு சிக்கி தவித்தார்கள். தூக்கம் வரவில்லை. பொழுது விடியும் நேரத்திலே முடிவு செய்து விட்டார்கள், ஆண்டவரே உமக்காக நாங்கள் செல்லுவோம், அடிமைகளாக செல்லுவோம், இந்த உடலை நீர் தந்தீர், இது உமக்காகவே செலவிடப்பட வேண்டும் என்று தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் அந்த வாலிபர்கள். அவர்கள் புறப்பட்டு செல்லும் நாள் வந்தது. They gave themselves to go even as slaves. And the day of departure came. ஹாம்பர்க் என்கிற துறைமுகத்திலே கப்பலிலே ரெண்டு வாலிபர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். கரையிலே அவர்களுடைய பெற்றோர் குமுறி அழுத விதமாக பெற்றோர் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? மிஷனரிமார்களாக சென்றுவிட்டு ஐயா மிஷனரிமார் வருவது போல ரெண்டு ஆண்டுக்கு ரெண்டு மாதம் விடுமுறை என்கிற முறையிலே அவர்கள் வர முடியாது. ஏன்? அடிமைகளாக செல்லுகிறார்கள், மிஷனரிகளாக செல்லவில்லை. அவையினாலே விடுமுறையும் கிடையாது, திரும்ப வருவதும் கிடையாது. திரும்ப பார்ப்போமோ என்னவோ என்கிற நம்பிக்கை கூட பெற்றோருக்கு இல்லை. ஆகினாலே குமுறி அழுகிறார்கள். அவர்கள் அழுவதை பார்க்க இந்த வாலிபர்களுக்கும் பொறுக்க முடியவில்லை, இவர்களும் அழுகிறார்கள். கப்பல் புறப்பட வேண்டிய சமயம் வந்தது. கரைக்கும் கப்பலுக்கும் உள்ள இடைவெளி பெரிதாகிக் கொண்டே வந்தது. கப்பல் விலக ஆரம்பித்தது. கப்பல் விலக விலக பெற்றோர் அலறி ஆள ஆரம்பித்து விட்டார்கள். இதை பார்த்து உள்ளம் பொறுக்க முடியாதபடி இந்த ரெண்டு வாலிபர்களும் ஒருவன் கையை ஒருவன் பிடித்துக் கொண்டு கையை உயர்த்தி உரத்த குரலில் சொன்னார்களாம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரின் பாடுகளின் பலனை அவருக்கு அளிப்பதற்காக இதோ எங்கள் உடலை நாங்கள் தருகிறோம் என்று சொன்னார்களாம். அது மொரேவிய மிஷனரி இயக்கத்திற்கு குறிக்கோளாயிற்று. These two young men, as they were leaving the shores of Hamburg, as they saw their parents sobbing and screaming, they lifted their hands and they said, to return to the Lamb, the reward of his sufferings. We are offering our bodies and we are going. And that became the motto of the Moravian missionary movement. In Aramayana Sahodarane Sahodariye, unnudaya udal, indrek, avarukku uriyadu. Aaginale,
அவருடைய அதிகாரத்திலே, அவர் கொடுத்த அதிகாரத்திலே உரிமையோடு அவருக்கு அதை கொடு என்று கேட்கிறேன். கொடுப்பாயா வாலிப தம்பி, இந்த உடலை எடுத்து அழித்து போடாதே, சின்னாதனமாக்கிக் கொள்ளாதே, இந்த உடல் அவருக்குரியது, இதை கொடுப்பாயா? வயோதிப சகோதரியே, வயோதிப சகோதரனே, இந்த உடலை அவருக்காக கொடுப்பாயா? அவர் பயன்படுத்துவார், அதை குறித்து நீ கவலைப்படாதே, நீ சாக்கு சொல்லாதே, அவர் பயன்படுத்துவார், அவர் கையிலே கொடுப்பாயா? பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த மால வேளையிலே மறுபடியும் பரிசுத்தாவியானவர் எங்களோடு உம்முடைய திருவசனத்தின் மூலமாய் பேச வேண்டும் என்று கெஞ்சி நிற்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மனித ஞானத்தினால் அல்ல, மனித வார்த்தைகளினால் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம், அறிக்கையிடுகிறோம். ஆகினாலே ஆவியானவர் எங்களோடு உரையாட வேண்டும், எங்கள் உள்ளங்களிலே செயலாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய சித்தத்தை உம்முடைய சித்தத்திற்கு அடிபணியே உதவி செய்யும். ராஜாவின் அழைப்பை நாங்கள் கேட்க அந்த அழைப்புக்கு இணங்கி முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்க கிருபை செய்யும். எல்லா எண்ணங்களையும் எடுத்து போடும். எல்லா ஆவிகளையும் கிறிஸ்துவின் நாமத்திலே, அவர் கொடுத்த அதிகாரத்திலே நாங்கள் அதட்டுகிறோம். இங்கிருக்கும் ஜீவியங்களை, உள்ளங்களை உம்முடைய நாமத்திலே கிறிஸ்துவுக்காக நாங்கள் விடுவிக்கிறோம் சுவாமி. பிசாசின் பிடியிலிருந்து, மற்ற ஆவிகளின் பிடியிலிருந்து, அசுத்தமான பழக்க வழக்கங்களிலிருந்து, தவறான வாழ்க்கை போக்கிலிருந்து, கிறிஸ்துவுக்கு விரோதமான செயல்களிலிருந்து, சுயநலமான வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் விடுவிக்கிறோம். உமக்காக, உம்முடைய மகிமைக்காக, உமக்கு பயனுள்ளவையா இருக்கும்படியாக இந்த ஜீவியங்கள் உமக்கு சொந்தமாக வேண்டும். ஆகினாலே நீர் எங்கள் நடுவிலே செயலாற்ற வேண்டும் என்று கேட்கிறோம். உமக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென்.